ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும். நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளே தெய்வம் ஆயிடுவோம், நாமளே நெகட்டிவாக இருந்தால் நம்மளே சாத்தான் ஆயிடுவோம். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத எப்படி வெளிப்படும் அப்படின்னா, எரிச்சல், கோபம். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காது, அலுவலகமாக இருந்தாலும் இல்லை வீடாக இருந்தாலும் அப்படின்னா அங்கே நெகட்டிவிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பவுல் ஆஃப் சால்ட்டு நீங்கள் வச்சீங்கன்னா போதும், அது வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி தான், அதோட உருவ அமைப்பே இன்ஃபினிட்டி மாதிரி தான் இருக்கும். எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளையோட தாக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை படம் இருக்கோ, அங்கெல்லாம் எனர்ஜி வேவ்ஸ் வந்து அப்படியே வந்து பூம் ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். பிஜமந்திரம் தும் 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 தும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மனசளவில் இதை வந்து துர்க்கை எனர்ஜி தும் 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 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பதிக்கு இந்த ராசிலாம் போகக்கூடாது. எண்ணத்தை வந்து நீங்கள் சரி செய்து விட்டேன் என்றால் சுடுகாட்டில் போய் கூட உட்காந்து நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். சார் வணக்கம். வணக்கம் நற்பவி. சுகமே சொல்லுங்க சார். சார், இந்த வீட்டில் இல்லை அலுவலகத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துலலாம் பல பிரச்சனைகள் வருது, இன்க்ளூடிங் நம்ம பாசிட்டிவாக தான் போகிறோம், டெய்லி காலையில் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறோம், அன்றைக்கி ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிடுறோம். வீட்லேயும் அதே மாதிரி இருக்கப்போ கூட சில பிரச்சனைகள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ராஸ் பண்ணுறப்ப சொல்லுவாங்க, இந்த குப்பை இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க எடுத்தாலே பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிற ஐட்டம் வீட்டில் இருக்குமா சார்? அது எப்படி வீட்லேயும் அலுவலகத்துலேயும் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும்னா? கண்டிப்பாக ரெண்டுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம லைஃப்லேயே இருக்கும்போது இடங்கள்லையும் இருக்கும்ல, ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும். நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளே தெய்வம் ஆயிடுவோம், நாமளே நெகட்டிவாக இருந்தால் நம்மளே சாத்தான் ஆயிடுவோம். அதனால தான் வந்து எல்லா வார்த்தைகள்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ வந்து ஒரு வீட்டில் வந்து தினசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பையை வந்து சேர விடக்கூடாது. அன்றாடம் வந்து 6 மணிக்கு மேலே போய் தான் நிறைய பேர் வந்து குப்பையை கூட்டிகிட்டு இருப்பாங்க. இது அலுவலகத்துலேயும் நடக்கக்கூடியதுதான். எந்த இடத்துல வந்து அதீதமாக குப்பைகள் அப்படிங்கிறது நெகட்டிவிட்டி தான், நம்ம மனக்குப்பையும் நெகட்டிவிட்டி தான். ஸோ வந்து குப்பையை வந்து சேர விடக்கூடாது மெயின். அதே மாதிரி பெருக்கும்போதே சில இடங்கள்லாம் பார்த்தா பெருக்கி வெளியில் தள்ளுவாங்க. ஆக்சுவலாக பெருக்கி நம்ம உள்பக்கமாக தான் வந்து அதை வாரி பெருக்கி எடுத்து கொண்டு போய் குப்பையில் போடணும். அதே மாதிரி அந்த குப்பை தொட்டிங்கிறது ஓப்பனாக இருக்கக்கூடாது, க்ளோஸ்டாக இருக்கணும். அதிலிருந்து தான் நெகட்டிவிட்டி வரும். இன்னொன்று, அந்த காலத்துலலாம் நம்ம வந்து டாய்லெட் அப்படிங்கிறது எங்கே இருந்தது? கொல்லப்புறம்னு சொல்லி கொல்லப்புறத்தில் இருந்துச்சு. ஆமாம். இன்றைக்கி எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது, அது பெட்ரூமில் ஒன்று. என்றைக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து டாய்லெட்டை வச்சோமோ அன்றைக்கே எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வந்துருச்சு. ஒரு வீட்டில் வந்து நெகட்டிவிட்டியோ ஒரு அலுவலகத்தில் நெகட்டிவிட்டியோ எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா முதல்ல டாய்லெட்டிலேருந்து தான். ஏன்னா டாய்லெட்டுங்கிறதே வந்து கழிவுகளை நீக்கக்கூடிய இடம். அது கழிவுகள் எங்கேருந்து போகும் அப்படின்னா கேது அப்படிங்கிற இது வழியாக தான் போகும். அதனால தான் நம்மளுடைய மூலாதாரமான ஆசனவாய் என்று சொல்லப்படக்கூடியதுக்கு கேது அப்படிங்கிற கிரகத்தையே வந்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த கர்ம கழிவுகளுமே சேரக்கூடிய இடமே அந்த இடம்தான். அப்போ இன்றைக்கி வந்து அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சில விஷயங்களை பண்ணிக்கலாம். உப்புக்கு வந்து நெகட்டிவ் தன்மையை எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. இப்போ ஒரு அலுவலகமோ வீடோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத எப்படி வெளிப்படும் அப்படின்னா, எரிச்சல், கோபம், அப்புறமா கடன், அதுக்கப்புறமா வந்து சண்டைகள். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காது, அலுவலகமாக இருந்தாலும் இல்லை வீடாக இருந்தாலும் அப்படின்னா அங்கே நெகட்டிவிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை நேரடியாக நம்ம வந்து சரி செய்கிறத விட ஒரு பவுல் ஆஃப் சால்ட்டு நீங்கள் வச்சீங்கன்னா போதும், அது வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். டாய்லெட்லேயே அதை வச்சிடணும். டாய்லெட்டில் போய் உப்பு வைக்கிறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தாந்திரிக்கிற மடியில் மிக முக்கியமானது. டாய்லெட்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடணும். மேலே இல்லை, கீழே வைங்க. ஓ, அந்த இடத்துல எங்கேயாவது ஓரமாக வைங்க. நீங்கள் ஒரு வாரம் கழித்து அதை மாற்றணும். அப்படியே வச்சுருக்கக்கூடாது. அதை எடுத்து அப்படியே வந்து சிங்க வீட்டிலையோ இல்லை ஃப்ளஷ்லேயோ போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறணும். ஏன் அப்படின்னா அந்த உப்பே வந்து கருப்பாயிரும். நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு ஹால் இருக்குது, ஹாலில் 4 கார்னர் இருக்கும். அந்த 4 கார்னருமே வந்து ஒரு பவுல் ஆஃப் கல்லுப்பு தான் வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி அடிக்கடி வந்து கடல் நீரை கொண்டு வந்து வீடோ அலுவலகமோ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சென்னையில் இருக்க மக்களுக்கு அது ஈஸி. கல்லுப்பு தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குமே. இல்லை, ஓகே. இல்லை, நீ கடல் நீர்னு சொன்னதுனால கடல் நீருங்கிறது
கல் உப்பு எங்கிருந்து கிடைக்குது, உப்பு எங்கிருந்து கிடைக்குது, கடல்ல இருந்தா கிடைக்குது. அதுக்கு டைரக்டா வந்து நம்ம கடல் நீரே எடுத்துட்டு வந்துடலாமா? சென்னையில இருக்கிறவங்க மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. கடல் நீர் வேணும்னா கடல் நீர் எங்க இருக்குதோ அங்க போய் எடுத்துட்டு வந்து ஒரு 5 லிட்டர் கேன்ல வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ண போகிறது இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் வெள்ளி இன்றைக்கி வந்து எத்தனை வீடுகளில் வந்து துடைக்கிறாங்க, அது ஒரு சில இடங்களில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வீடுனா தினசரியும் தான் அதை சுத்தம் பண்ணணும், தினசரியும் தான் அதை துடைக்கணும். நீங்கள் சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடி, அப்புறமா வந்து கடிகாரங்கள், ஓடாத கடிகாரம் இருக்கும் சில வீட்டில் நான் பார்த்துருப்பேன். வந்து போனால் தேதியே கிழிக்காமல் இருக்கும், 2020 கேலண்டரை அப்படியே மாட்டிருப்பாங்க, ஒரு 10-20 கேலண்டர் இருக்கும், சில அலுவலகத்தில் கூட இருக்கும். அப்போலாம் அவங்க இயங்காமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு வால் கிளாக்கே வந்து இயங்காமல் இருக்குன்னா அந்த அலுவலகத்தில் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று புலம்புவாங்க, ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் பேசும்போது அந்த கர்மா வந்து இங்கேருந்து அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி என்கிட்ட சொன்னீங்கனாலும், நான் என் மனைவி பற்றி உங்ககிட்ட சொன்னாலும், இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனேயே கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை சொல்லிடும், ரெண்டு பேர் வீட்லேயுமே அது நடக்கும். இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கர்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது முதல்ல வந்து இதையே முதல்ல வந்து எல்லாருமே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரியான புலம்பல்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து அதை தவிர்க்க முடியாது. எடுத்தவுடனே வந்து என்கிட்ட பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, என் புருஷன் அப்படி பண்ணால் இப்படி ஆச்சு அதாச்சு இதாச்சுன்னு பேசக்கூடிய நபர்கள் தான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் பேசி நம்மளே காலி பண்ணிடுவாங்க. அந்த எனர்ஜி ட்ரைனர்ஸ், அவங்களெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரைனர்ஸ் தான் சொல்லணும். உங்களை அப்படியே அழுத்தி சிங்க் பண்ணி உங்களை அப்படியே அவங்களுடைய நெகட்டிவிட்டியை அப்படியே கொண்டு வந்து இறக்குவாங்க. அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்காமல் இருக்கிறது தான் மிக முக்கியமானது. இன்னொன்று, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பிஜமந்திரம் தும் 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 தும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒரு சண்டையே வருது, ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டே நம்மளை குத்தம் வரான்னா கூட நீங்கள் மனசளவில் இதை வந்து துர்க்கே எனர்ஜி தும் 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 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் மாறுவான். அது யாராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லேயே ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் சண்டை வருது அப்படின்னா அவங்கள அவங்களுக்கு தெரிந்த அவங்களுக்கு பிடித்த பொருட்களை நாம் வந்து வைத்து பழக ஆரம்பிச்சுட்டோம்னா நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். உதாரணமாக வந்து கார்த்தி அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வந்து என்ன தேவை, அதுக்குண்டான இது ஒரு முருகன் படத்தை வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த கார்த்திங்கிற வந்து நமக்கு வந்து ஒரு எதிரியாக இருக்கான் அப்படின்னா, அவன் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவனை நாம் வந்து நண்பனாக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முருகன் படத்தை வச்சிட்டோம்னா போதும், அது மாற்றும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய லைஃப் சார்ந்து. பொதுவாகவே வந்து ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் வைக்கும்போது நமக்கு எனர்ஜி அதிகமாக வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு, அப்புறமா வந்து பர்டிகுலர் ராசிக்காரங்க மணி பிளான்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த என்ன சொல்கிறது, இந்த ராசி இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுமாங்க, இந்த ராசியாக அந்த இது பண்ண கோயிலுக்கே எதுக்கு போகிறோம், நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தானே போகிறோம். சாமின்னா வந்து கெடுதலாக பண்ணணும் நமக்கு, எல்லா சாமியும் ஒன்று தானே, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கான்னு தானே நான் சொல்கிறேன். இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்களா, அதுதான் மெயின். சொல்கிறோம் 1000 சொல்லுவோம், அனுபவத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு என்ன ரோட்டில் போகும்போது ஏதாவது அடிபட்டு கீழே விழுந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் அதை வந்து இது பண்ணணுமே தவிர, தவிர்க்கணுமே தவிர, அது நமக்கு ஒத்து வரலைங்கிறதே தவிர, அந்த கிரகம் அவங்களுக்கு சரியாக இல்லைனா தான் அந்த பிரச்சனை ஆகும். அதுக்காக எல்லாருக்குமே அப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அது வந்து நான் அப்படியே எடுத்துக்கொள்வது கிடையாது. நான் வந்து எல்லாமே வந்து ஒன்று எக்ஸ்பிரிமெண்டல், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ், இதை ரெண்டு அனுபவமும் என்னுடைய முயற்சிகளையும் வைத்து தான் எல்லாத்தையுமே நான் வந்து பின்பற்றக்கூடியவனாக இருப்பேன். இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க திருப்பதிக்கு இந்த ராசிலாம் போகக்கூடாது, நான் போயிருக்கேன். அது சார்ந்த நபராக இருந்தாலும் நான் போயிருக்கேன், எனக்கு ஒன்றும் கெடுதல் நடக்கலையே. இப்போ உங்கள் ராசிக்கு திருப்பதி போகக்கூடாதுன்னு இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி தான். இப்போ இந்த சாமியை கும்பிடக்கூடாது, இந்த இதை வந்து போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த திதி உங்களுக்கு ஆகாது, அந்த திதி உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கும். எண்ணத்தை வந்து நீங்கள் சரி செய்து விட்டேன்றா சுடுகாட்டில் போய் கூட உட்காந்து நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். ஏன்னா வந்து சிவனை எங்கே இருக்காரு, சுடுகாட்டில் தான் இருக்கார். அவர் பேர் சுடலையாண்டி தான். அப்போ வந்து நம்ம அவரை கும்பிட்றோம் அப்படின்னா சுடுகாட்டில் இருக்கிற ஒரு கும்பிட்ற மாதிரியான இது தானே அது. நிச்சயமாக. அப்போ அங்கேயும் நம்ம இறைவனை காணலாம். அதே வந்து இப்போ கோயிலில் வந்து சரி ஓகே, நான் இப்படி கேட்குறேனே, கோயிலே இப்போ நிறைய துர்சம்பவங்கள் வரிசையாக நடந்துகிட்டே இருக்கு, ஏன் அப்படி நடக்குது? கோயில் தானே, சாமி காப்பாற்றலாம்ல, எதுக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது? ஏன்னா அதுக்கான கிரக அமைப்புகள் வரும்போது அது கோயிலாக இருந்தாலும் சரி சுடுகாடாக இருந்தாலும் சரி சுபமும் நடக்கும் அசுபமும் நடக்கும். அது மாதிரி தான் நம்ம வீடை நம்ம கோயிலாக்கிக்கணும், நம்ம அலுவலகத்தை நம்ம ஒரு கோயிலாக்கணும்,
கோயிலாக்கக்கூடிய விஷயங்களை நிறைய செய்யணும். இப்போ வந்து பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்ஸ், பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி தான், அதோடய உருவ அமைப்பே இன்ஃபினிட்டி மாதிரி தான் இருக்கும். எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளையோட தாக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை படம் இருக்கோ, அங்கெல்லாம் எனர்ஜி வேவ்ஸ் வந்து அப்படியே வந்து பூம் ஆகும். நீங்கள் வந்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்கார அளவுக்கு நீங்கள் அதோட கனெக்ட் ஆகிடுவீங்க. இது வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்க வழிபடக்கூடிய சித்தரை வந்து அவங்க பட்டர்ஃப்ளையாக பார்க்குறாங்க. இப்போ யோகிராம் சுரத்குமார் வந்து பட்டர்ஃப்ளையாக வருவார். விசிறி சாமியார் என்று சொல்லப்படக்கூடிய யோகிராம் சுரத்குமார் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக வருவார். ஸோ நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை படத்தை வந்து வைக்கலாம். ஒரு அலுவலகமாக இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா அங்கங்கே இன்ஃபினிட்டி சிம்பிள், பட்டர்ஃப்ளை, இது மாதிரியான இதெல்லாம் வைக்கலாம். பொருட்கள் இப்போ அந்த ஆகாச கிரட கலங்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆகாச கிரட கலங்கு வீட்டுக்கு வெளியில் மாட்டி வைங்கன்ற மாதிரி சொல்லி. வீட்டுக்கு வெளியில் வைக்கலாம், உள்ளே வைக்கலாம். ஆகாச கிரட கலங்கு துளிர்த்து நல்லா வந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து எனர்ஜி வந்து பூம் ஆகிட்டு இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதே அப்படியே பட்டு போய் சுருங்கி அது அப்படியே வந்து உயிரை இழந்த மாதிரி ஆயிரும். அப்போனா ஒட்டுமொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் அதை வாங்கி அது தன் உயிரை இழக்கக்கூடிய இது வந்துடுச்சுன்னா அதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடணும். இங்கே எல்லாமே ஆர்வமாக செய்வாங்க. ஆனால் இப்போ கல் உப்பு வைக்க சொன்னோன்னா வைப்பாங்க, ஒரு மாதமாக அப்படியே தான் இருக்கும். ஒரு வாரம் கழித்து அதை டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைன்னா அது இன்னும் நெகட்டிவாக ஆகக்கூடிய விஷயங்களை அது கொடுத்து விடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி.